இன்னை வரைக்கும் வந்து எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுகின்ற ஆன்மீகம் எல்லாம் மனத்துக்கு சும்மா அப்படி எதம்மா தடை கொடுத்து. ஏன் தடை கொடுத்து? அவர் உணரல. அவர் பிரிஞ்சு இதே சமுதாயத்தில் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா வேற துறவு கோலம் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு சுவாமிஜியா உட்காந்துக்கிட்டு வாழல. நம்மளாம் ஃபுல்லா வாழணும். நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படிதான் நானும் வாழ்க்கை. நானும் 12 வயசுலேருந்து எல்லாம் வறுமை கிருமை எல்லாம் எல்லாம் ஏற்ற, ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுப்பேன், பார்ப்பேன். இன்னொருத்தருக்கு வலிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வலிச்சிரும் அவங்கள சொல்றது, புரியுதா? யாரையாவது யாராவது சொல்றது, ஒரு சொல்றவர் வந்து எவ்வளோ ஆவேசத்தோட அந்த அந்த உள்ளத்தை போய் தாக்குறாரு, அந்த உள்ளம் எவ்வளோ தாக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற வலி எனக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். அவங்களுக்கு வருதோ இல்லையோ நான் பார்த்துருவேன் ஃபுல்லாக. பார்க்கும் பொழுது எல்லாம் தத்ரூபமாக தெரியுது. அடாடா, எல்லாம் மேலில் அடிக்கிறாங்கப்பா, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்குள்ளேயே அவங்க இன்பம் நினச்சிக்கிறாங்க, புரியுதா? இந்த ஏற்றத்தாழ்வுகளில், வித்தியாசங்களில், மனம் கொண்ட வக்கரங்களில், இந்த அகந்தை எழுந்து உணர்ச்சி மயமாக இந்த பிரபஞ்சத்தை வந்து நான் என்னுடையதுன்னு கொண்டாடுறதில்ல. இங்கே வந்து பொய்யாட்டம் முழு நேரமும் கால இடைவெளி கூட இல்லாமல் தூக்கத்தையே அப்படியே புறக்கணிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சது, கண்ணு திறந்தது. அந்த ஒரு அனுபவத்தில், ஒரு சின்ன மரண அனுபவம் போல என்னை வந்து நேர தாக்கின அந்த அனுபவத்தில் மனம் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் பார்த்துருச்சு, உள்ளே போய் சந்நிதிக்கு போய் பார்த்துருச்சு போட்டு. அந்த சந்நிதி வந்து அதுலேருந்து எல்லாத்தையும் கிளியராக இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கோ, பொய்யை பொய்யின்னு ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு அறிவிக்கணும். பொறுமா, எந்த உணர்ச்சிகள்லையும் ஒரு ஜீவத்துவம் கிடையாது. பிரபஞ்சம் பூரா எங்கேயும் ஒரு தனி ஜீவன் இல்லை. தனி ஜீவன் தான் என்ன, ஒரு உணர்ச்சி கொண்ட உண்மை உயிர் இல்லை. பொறுமா, உணர்ச்சி கொண்ட உண்மை உயிர் இல்லை. அதுல வேற விழிப்பு நிலையில தனியா ஒதுங்கி என்னவோ தனியா என்னமோ கடவுள்னு எண்ணத்தையோ எங்கேயோ விழிப்பு நிலைக்குள்ள அவர் பார்த்தவர் போல பயிற்சிகள்லாம் கொடுக்கறதுன்றதுலாம் அக்கிரமத்தினுடைய உச்சம், புரியுதா? அதெல்லாம் வந்து உடம்புக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த பெயர்களுக்கு அந்த நபர்கள் மனமாக இருக்கின்றார்கள் இல்லையா, அவங்களுக்குள்ள இன்னும் கூட நீ நல்லா சம்பாதிக்கலாம், இன்னும் நல்லா வெள்ளப்போ, நல்லா சுத்து, புரியுதா? அப்படியே ஆசிரமத்துக்கு ஒதுக்கு, புரியுது? அவர் அப்படியே இவர் ரிலீஸ் பண்ற மாதிரி, புரியுதுங்களா? மனத்துக்குள்ள ஏதோ சக்திகள் இருக்கா மாதிரியும் அந்த சக்திகள் மூலமாக நீ இன்னும் இந்த உலகத்துல வேட்டையாடலாம், புரியுதா? போறாது, இந்த வேட்டை போறாது, அந்த வேட்டையில எனக்கும் ஒதுக்கு, புரியுதா? அவன் எல்லாம் சேர்ந்து ஆன்மீகம், இது ஆன்மீகமே அல்ல. அதனால மூலம் எங்கே? ஆழ்ந்தவரக்கம். எழுந்து கொள்பவன் எவன்? அவன் அந்த பெயர் கிடையாது, அந்த உடம்பு கிடையாது. அப்படின்னா உணர்ச்சி மயமாக ஏதோ எழுந்து கொள்கிறது. எழுந்து கொள்ளும் அந்த வஸ்து, அந்த திறமையை அது எங்கிருந்து பெறுகிறது, புரியுதா? அந்த உணர்ச்சி மூலமாக உலகத்தை, உலகத்தில் இன்பத்தை தேடுவதோ துன்பத்தை தவிர்ப்பதோ அந்த ஜீவத்தன்மைக்கு, அந்த உணர்ச்சி மயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நபருக்கு எப்படி எங்கிருந்து அவன் பெறுகிறான், எப்படி அங்கு இல்லாமல் போகிறது ஒரு நிலையில் ஆழ்ந்த உறக்கத்தில். இதை மிஸ் பண்ணின பிறகு ஆன்மீகமே இங்கு கிடையாது. முடிஞ்சு போச்சு.
பண்ணுறேன்.